அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்கள் இன்றைய பதிவில் நக்கீரர் எழுதிய நெடுநல் வாடையை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாடை வாடைனா வாடைக்காற்று வடக்கு திசையிலிருந்து வீசும் குளிர்ந்த காற்றுக்கு வாடைக்காற்று என்று பெயர் தெற்கு திசையிலிருந்து வீசினால் அது தென்றல் காற்று கிழக்கு திசையிலிருந்து வீசினால் அது கொன்றல் காற்று மேற்கு திசையிலிருந்து வீசினால் அது கோடை காற்று இப்போ இந்த இருக்குது இல்லைங்களா இந்த காற்று சேர்ந்து இருக்கும் தலைவனுக்கும் தலைவிக்கும் இன்பத்தை கொடுக்கும் அதனால் அதை நல்ல வாடைன்னு சொல்லுவாங்க அதே காற்று பிரிந்திருக்கும் தலைவனுக்கும் தலைவிக்கும் துன்பத்தை தரும் அதனால் அதை நெடிய வாடகைன்னு சொல்லுவாங்க இப்போ நாம் பொங்கல் விழாவை நம்ம அப்பா அம்மாவோட சேர்ந்து ஊரில் கொண்டாடுறோம்னு வச்சிங்க அது நமக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த ஒரு நாலு ஒரு மணி நேரத்தில் போன மாதிரி இருக்கும் அதே வேளையில் அப்பா அம்மா ஊர்லேயும் நாம் வெளிநாட்டிலையும் இருக்கோம்னு வச்சிங்க அப்போ அந்த பொங்கல் விழா நமக்கு ஒரு வருத்தத்தை தரும் அப்பா அம்மாவோடு சேர்ந்து கொண்டாடிய அந்த நினைவு மனசை கலங்க வைக்கும் அந்த ஒரு நாலு ஒரு வாரம் போல் ஒரு மாதம் போல் நமக்கு மெல்ல நகரும் அப்படித்தான் சேர்ந்திருக்கும் தலைவனுக்கும் தலைவிக்கும் இன்பத்தையும் பிரிந்திருக்கும் தலைவனுக்கும் தலைவிக்கும் துன்பத்தையும் தருகிறது வாடைக்காற்று இதுதான் அந்த வாடைக்காற்றினுடைய பொதுவான இயல்பு ஆனால் இங்கே தலைவனை பிரிந்திருக்கும் தலைவிக்கு துன்பத்தையும் தலைவியை பிரிந்திருக்கும் தலைவனுக்கு இன்பத்தையும் கொடுக்கிறது வாடைக்காற்று தலைவனை பிரிந்திருக்கும் தலைவிக்கு துன்பத்தை தருகிறது அதனால் அது நெடிய வாடையாகிறது ஆகிறது சரிதான் ஆனால் தலைவியை பிரிந்திருக்கும் தலைவனுக்கு எப்படியா இன்பத்தை கொடுக்கறதுன்னு கேட்டிங்கன்னா போரின் பொருட்டு தலைவியை பிரிகிறான் தலைவன் சூரியன் மறைந்த பிறகு போரிட மாட்டாங்க அன்று சூரியன் மறைகிறது போர் நிறுத்தப்படுகிறது தலைவன் பாசறையில் ஓய்வெடுக்கிறான் அப்பொழுது வாடை காற்று வீசுகிறது பகல் முழுக்க போரிட்டு களைப்பில் இருக்கும் தலைவனுக்கு அந்த காற்று ஒரு இதமாக இருக்கிறது இதத்தை தருகிறது அதனால் அது நல்வாடை ஆகிறது இனி பாடலின் பொருளை பார்க்கலாம் வையகம் பணிப்ப வளநேர்பு வளையே வையகம் வையம் உலகம் ஞாலம் நிலம் என்பன ஒரு பொருளை தரும் பல சொற்கள் வையகம்னா நம்ம வாழ்கிற இந்த உலகம் இதனை மண் திணிந்த நிலனும் என்று புறநானூறு குறிப்பிடும் பனிப்பை என்றால் குளிர்ச்சி அடையுமாறு வளநேர்வு என்றால் வடக்கு பக்கமாக எழுந்து வானத்தில் வடக்கு பக்கமாக எழுந்துன்னு பொருள் எங்கேருந்து எழுந்தியான்னு கேட்டிங்கன்னா தெற்கு பக்கமாக இருந்து வடக்கு பக்கமாக எழுந்து என்று பொருள் இந்த மேகம் இருக்குது பாருங்கள் அதில் தெற்கிருந்து வடக்கு பக்கமாக திரலும் வடக்க இருந்து தெற்கு பக்கமாக திரண்டு போகும் அதே மாதிரி தான் கிழக்குலேருந்து மேற்கையும் மேற்குலேருந்து கிழக்கையும் திரண்டு போகும் இதில் கிழக்குலேருந்து மேற்கையும் தெற்குலேருந்து வடக்கையும் திரண்டு போகும் பொழுது கண்டிப்பாக மழையை தரும்னு சொல்லுவாங்க வளையி என்றால் வளைத்து என்று பொருள் வையகம் பணிப்ப வளநேர்வு வலையி என்றால் இந்த உலகம் குளிர்ச்சியடைகிற மாதிரி மேகமானது தெற்கு பக்கத்திலிருந்து வடக்கு பக்கமாக எழுந்து இந்த உலகத்தை சுற்றி வளைத்து என்று பொருள் வளநேர்வு வலையி என்று நெடுநல்வாடை குறிப்பிடுவதைப் போல விசும்பின் வளநேர்வு வலையி என்று அகநானூற்றி நூற்றி எண்பத்தி எட்டாவது பாடல் குறிப்பிடுகிறது இனி அடுத்த வரியை பார்க்கலாம் பொய்யா வானம் புது பெயல் பொழிந்தன பொய்யா என்றால் தவறாத வானம் என்றால் நாம் வாழும் இந்த உலகத்துக்கு பாதுகாப்பாரனாக இருக்கும் வெற்றுவெளி இதனை நிலநேந்திய விசும்பி என புறநானூறு குறிப்பிடும் வானம் வான் விண் விசும்பி என்பன ஒரு பொருளை தரக்கூடிய பல சொற்கள் புதுப்பெயல் என்றால் புதிய மலை அந்த ஆண்டுக்கான முதல் மலை பெயல் மழை துளி புயல் என்பன ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பொழிந்தன என்றால் பொழிந்தது பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன என்றால் வானத்தில் தெற்கிருந்து வடக்கு நோக்கி திரளும் மேகமானது கண்டிப்பாக தவறாது மழையை தரும் அப்படி தவறாது மழையைத் தரக்கூடிய வானம் தனது முதல் மலையை பொழிந்தது என்று பொருள் ஆர்களி முனையிய கொடுங்கோல் கோவலர் ஆர்களி மழை பெய்ததால் மேய்ச்சல் நிலங்களில் தேங்கி இருக்கும் நீர் முனையிய வெறுத்த கொடுங்கோல் வளைந்த குச்சி கோவலர் ஆடு மாடுகளை மேய்ப்பவர் ஆறுகளி முனைய கொடுங்கோல் கோவலர் என்றால் மழை பெய்வதால் மேச்சல் நிலங்களில் தேங்கியிருக்கும் நீரை வெறுத்த வளைந்த உடைய கோவலர்கள் என்று பொருள் ஏருடை இனநிறை வேறு புலம் பரப்பி ஏறு என்றால் எருது இனநிறை என்பதை இனம் கூட்டல் நிறைன்னு பிரிப்பர் நிறைனா கூட்டம் இனம்னா இங்கு மூன்று வகையான விலங்கினம் கோட்டினம் கோவினம் புல்லினம் கோட்டினம்னா எருமை இனத்தையும் கோவினம்னா பசுவினத்தையும் புல்லினம்னா ஆட்டினத்தையும் குறிக்கும் வேறு புலம் என்றால் வேறு இடத்திற்கு பரப்பி என்றால் ஓட்டி ஏருடை இனநிறை வேறு பரப்பி என்றால் மழை பெய்வதால் மேச்சல் நிலங்களுக்குள் தேங்கியிருக்கும் நீரை விருத்த வளைந்த குச்சியுடைய கோவலர்கள் தங்களுடைய ஏறுமை பசு ஆடு ஆகிய நிறைகளை எருதுடன் சேர்த்து வேறு இடத்துக்கு ஓட்டிக்கிட்டு சென்றனர் புலம்பெயர் புலம்போடு கலங்கி புலம்பெயர் என்றால் தான் பழகிய நிலத்தை விட்டு பெயர்ந்து புலம்போடு என்றால் தனிமையோடு புலம்பே தனிமை என்றே தொல்காப்பியம் குறிப்பிடும் கலங்கினா வருந்தி புலம்பெயர் புலம்போடு கலங்கி என்றால் தனக்கு நன்கு பழக்கப்பட்ட நிலத்தை விட்டுட்டு பழக்கமில்லாத வேறொரு நிலத்துக்கு பெயர்ந்து சென்று தன் மனைவியையும் குழந்தையையும் விட்டுட்டு தனிமையோடு இருப்பதால் வருந்தி என்று பொருள் கோடல் நீடு இதழ் கண்ணி நீரலை கலாவ கோடல்னா காந்தல் பூ இதில் வெண்காந்தலும் உண்டு செண்காந்தலும் உண்டு நீடு இதழ்னா நீண்ட இதழ்கள் காந்தல் பூவின் நீண்ட இதழ்கள் கன்னினா தலையில் சூடும் மாலை நீர் அலைனா நீர் அலைய செய்தல் கலாவன்னா கசங்கி கோடல் நீடு இதழ் கன்னி நீரலை கலாவ என்றால் காந்தற் பூக்கள் நீண்ட இதழ்களை உடையது அந்த பூக்களான மாலையை தலையில் சூடியுள்ளனர் அந்த மாலையில் விழும் நீர்த்துளி அந்த மாலையை எங்கும் அங்கும் அசைப்பதில் அம்மாலை கசங்குகிறது என்று பொருள் மெய்கொள் பெரும்பனி நலியர் மெய்கொள் என்றால் உடலை இருப்பிடமாக கொல்ல பெரும்பனி என்றால் மிக்க குளிர் நலிய என்றால் வருந்த மெய்கொள் பெரும்பனி நலிய என்றால் மிகுந்த குளிரானது உடலை இருப்பிடமாக கொல்ல அதனால் உடல் வருந்த என்று பொருள் பலருடன் கைக்குள் கொள்ளியர் கவுல் நடுங்க பலருடன் என்றால் ஆயர்கள் பலர் ஒன்றாக கூடி கைக்குள் என்றால் கொல்லியின் வெப்பத்தை கையால் ஏற்றுக்கொள்ளுதல் கொள்ளியர் என்பது வினையால் அணையும் பெயர் கொல்லியின் வெப்பத்தை தங்கள் கையில் ஏற்றுக்கொள்வதால் கொள்ளியர் நிலத்தை அகழ்வதால் அகழ்வார் என்பது போல கொல்லியை கொள்வதால் கொள்ளியர் கவுல் என்றால் கன்னம் புடையூ என்றால் ஒற்றுதல் கைகளால் கன்னத்தில் ஒற்றுதல் நடுங்கனா வருந்த பலருடன் கைக்குள் கொள்ளியர் கவுள்புடையூ நடுங்க என்றால் ஆயர்கள் பலர் ஒருவருடன் ஒருவன் சேர்ந்து கொல்லியை மூட்டினர் அதன் வெப்பத்தை கையால் ஏந்தினர் அப்படி ஏந்தியதால் கொல்லியர் என்று பெயர் பெற்றனர் கையில் ஏந்திய வெப்பத்தால் கன்னத்தில் ஒத்தினர் அப்படியும் குளிர் அடங்காமல் நடுங்கினர் மா மேயல் மரப்ப மந்தி கூற மா என்பது விலங்கின் பொது பெயர் மந்தி பெண் குரங்கு மேயும் விலங்கெல்லாம் மேய்வதை மறந்துவிட்டன தாவும் பெண் குரங்கு தாவாது நடுங்கின பறவை படிவன வீழ கறவை கன்றுகோள் ஒழிய கடிய வீசி பறத்தலை விட்டு மரத்தில் தங்கியிருந்த பறவையெல்லாம் மரத்தில் இருந்து கீழே விழுந்தன அம்மா என அழைத்து தன் கன்றுக்கு பால் தரும் பசுவெல்லாம் கன்றுகளை தவிர்த்தன குன்று குளிர்பண்ண கூதிர்பானால் கல்லாலான குன்றுக்கும் குளிருமாறு இருக்கிறது இந்த மழைக்கால நள்ளிரவு வானில் வடக்கு பக்கமாக திரண்ட மேகம் வானத்தை சுற்றி இந்த உலகம் குளிருமாறு மழையை பொழிந்தது அந்த மழையால் மேச்சல் நிலங்களில் நீர் நிறைந்தன அந்த நீரை வெறுத்த கோவலர்கள் எருதுகளோடு எருமை பசு ஆடு ஆகிய இனத்தையும் ஓட்டிக்கிட்டு மேடான பகுதிக்கு சென்றனர் பழகிய நிலத்தை விட்டு வந்ததும் தன் குடும்பத்தை பிரிந்த தனிமையும் அவர்களை வாட்டியது அதோடு தலையில் சூடிய காந்தல் கசங்குமாறு பெய்த மழை அவர்களின் உடல் நடுங்குமாறு வாட்டின உடலின் நடுக்கத்தை போக்க ஆயர்கள் நெருப்பு மூட்டி அந்த நெருப்பில் கையை காட்டி கையை சூடேற்றி கன்னத்தில் வைத்து பார்த்தனர் நடுக்கம் குறையவில்லை விலங்குகள் மெய்வதை மறந்தன பெண் குரங்கு தாவாது நடுங்கின பறவைகள் தரையில் வீழ்ந்தன பசுக்கள் கன்றுகளை தன்கிட்ட நெருங்க நெருங்க விடவில்லை குன்றும் குளிருமாறு இருந்தது அந்த மழைக்கால நள்ளிரவு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்றதொரு பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்